ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து மீன் வந்து பிடிக்க போகிறோம் அது வந்து எந்த மீன் தானே கேட்குறீங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கேட் ஃபிஷ் வந்து வாங்கியிருப்போம் ரெண்டு கேட் ஃபிஷ்ஷு ஸோ அதை வந்து ஒரு தொட்டியில் வந்து போட்டு ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்பேன் அது வந்து சைடு கூட காட்டுறேன் அது வந்து எந்த சைஸில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் அது வந்து நல்லா வந்து வளர்ந்துருச்சுங்க அது செஞ்ச அட்டகாசங்கள் ரொம்ப எதுக்காகனா தொட்டியில் வந்து நிறைய மீன்கள் ஆற்று மீன்கள்லனா போட்டு வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் காலி பண்ணிருச்சிங்க அதாவது என்னென்ன மீனா இருந்துச்சு அப்படின்னா இது இருந்துச்சு ஜிலேபி கண்டை வந்து சின்னது இருந்துச்சு அதெல்லாம் காலி பண்ணிருச்சு பெருசை வந்து எதுவும் செய்யலை அதனால் பெருசையும் கடிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வெளியே வந்து எடுத்து வந்து வச்சுட்டேன் அதுக்கடுத்து வந்து இந்த கிளரி ஃபிஷ்னா இருந்துச்சு அது வந்து ஒரு நாலு இது கிட்ட போட்டிருந்தேன் ஆனால் வந்து இப்போ ரெண்டு கிட்டே தான் இருக்குது ரெண்டு இது எங்கன்னே தெரியல எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு போல ஆனால் நல்லா சைஸ் வந்து நல்லா பெருசாக வந்து வளர்ந்துருக்கு அதை தான் வந்து எடுத்து வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு இன்னும் கொஞ்ச நாள் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த ரெண்டு மீனுக்கு அந்த தொட்டியே வந்து இதாகாதுன்னு நினைக்கிறேன் நல்லா ஒரு நல்ல சைஸ்க்கு தான் இருக்குங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து பிடிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பிடிச்சி ஒரு டப்பா இதில் வந்து ஒரு வாலியில் வந்து போட்டு வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் அதுபோக அதுக்கு வேறு ஏதாவது ப்ரோட்டின் வந்து எதாவது தரணுமா அது இன்னும் வளர்ச்சி வந்து ஏதாவது தரணுமான்னு சொல்லி கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சரி ஓகே இதை வந்து போய் கீழே போய் பிடிக்க போலாம் நம்ம இப்போ நான் என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வீலா ஃபார்ச்சூன்ல வந்து ஸ்பின் பண்ணிட்டு இருக்கேன் மோஸ்ட் பெட் வெப்சைட்ல போயிட்டு நீங்களும் ஈஸியா வந்து ஸ்பின் பண்ண முடியும் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா நியூஸ் தான் டெய்லி வந்து வந்துகிட்டு இருக்கு எவ்ரி செகண்ட்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட வேறு இதில் வந்து வின் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு விஜய் ட்ரிபிள் ஃபைவ் இந்த கோட யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெபாசிட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு இதில் லைவ் கேஷியோ கேம்ஸ் கார் கேம்ஸ்லாம் விளையாட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்ல வின் பண்ற அமௌண்ட்டை வந்து நீங்க ஈஸியா பேங்க் அக்கௌண்ட்டு யூபிஐ வழியா வந்து ஈஸியா வித்ராவும் பண்ணிக்கலாம் அது போக இந்த

ஊடலை மணி பிளான்னா போட்டு வச்சேன் இதில் ஆனால் மணி பிளான் எல்லாம் எல்லாத்தையுமே இதாகிக்கிருச்சு அந்த வேறே உடலை எல்லாம் இதாகிருச்சு பிடிச்சிட்டேன்னா இந்த வந் மாட்டிருச்சிங்க மாட்டிருச்சு பா எப்படி அடிக்குதுன்னு வருங்க இதெல்லாம் வலை போட்டு தான் பிடிக்கணும் உங்களுக்கு இந்த மீனை வந்து எப்படி பிடிச்சாலும் வந்து பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வலை வந்து இதுக்கு வந்து போதுமானதாக இல்லை ஸோ இதில் வந்து எப்படியாவது நழுவி வந்து போயிடுது ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய நெட் வந்து எடுத்திருக்கோம் இதை தான் வந்து வச்சு எடுக்க வந்து தூக்க போகிறோம் இங்கிட்டிருந்து கடைசி வரைக்கும் இழுக்க போகிறோங்க கையை கடிச்சிடாதுன்னு நினைக்கிறேன் தூ பிடிச்சாச்சு ஸோ இதை ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் ஃபஸ்ட் அட்டம்ப்டிலேயே வந்து முடித்தாச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் உள்ளக்க நல்லா குண்டு குண்டுன்ட்டு நம்ம கேட் சரி பிடிச்சாச்சு இது அப்படியே வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் மீன் மட்டும் போதான் போயாச்சு இதுவுமே துள்ளுன்னு நினைக்கிறேன் சரி பார்த்து தான் இந்த இது தூக்கணும் சரி அடுத்த மீனை வந்து தூக்கிக்கலாம் இதே மெத்தடு தான் ஏ மாட்டோர் காது மாட்டலையா இது மாட்டலை மாட்டியிருக்கு கிளர் மீன் மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரே ஒரு கிளர் இருக்குதுன்னு அது இது தான் கைட்டை எடுக்கிறதே பார்த்தா எடுக்கணும் கொத்தி இப்போ குத்திடும் சில பேர் இது அந்த கெளுத்தின்னு சொல்லுவாங்க ஆ இதுமே பயங்கரமாக துல்லும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மீனையும் எப்படியாவது பிடிச்சிக்கிறேன் அடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இது ரொம்ப ஆட்டம் காட்டுது மாட்டிருச்சு மாட்டிருச்சு அப்பாடா இதையும் வந்து பிடிச்சாச்சு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கலங்கினா கிடக்கு ஓ உள்ள ஓடுது ஆ அப்போ அப்போ ம் வெளியே போல அவ்வளோதான் அப்பாடா சரி ஓகே இதை வந்து கொஞ்சம் வெளிச்சத்தில் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் பெரிய போராட்டத்துக்கு அடுத்து மீனை வந்து பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெரிய வலையை ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணியிருக்கலாம் அதில் ஈஸியாக வந்து பிடிச்சாச்சு பாருங்க நம்ம போடும் மோல வந்து ரொம்ப சின்ன சைஸுங்க அதாவது இவ்வளோதான் இருந்துச்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இப்போ நல்லா க்ரோத் ஆகிருக்கு அது போக வந்து நல்லா வந்து குண்டு குண்டுன்னு வந்திருக்கு இதுனால் நல்லா கொலு கொலு கொலுன்னு இருக்குதுங்க இந்த கேட்ஃபீஸ் இதுனால் இதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் சேமாக போட்டோம் இதோட இது வந்து நல்லா வந்து வளர்ந்துருச்சு ஸோ நல்ல க்ரோத் வந்துருக்கு இதுவுமே வந்து அந்த கெளுத்தி மீன் சொல்லுவாங்க அந்த கிளருன்னு சொல்லுவாங்க ஸோ அது ஆனால் அதை வந்து மூணுது செத்துருச்சுங்க ஒன்றே ஒன்று தான் இருக்குது இவ்வளோ அது பிடிச்சதில் ஒன்று தான் வந்துச்சு மீதி அந்த ரெண்டு இது எங்கேன்னு தெரில ஸோ அதுவுமே இந்த வகை தான் எல்லாமே அதனால தான் பாருங்கள் அதுவுமே அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குல்ல பாருங்கள் நம்ம சார்க்கு அடுத்து இன்னும் அடுத்து ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சுன்னா நம்ம சார்க்கோட பெருசாக வந்துடும்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த தொட்டியே காணாது சரி ஓகே இதை வந்து அப்படியே பாருங்கள் அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை மீன் வந்து எப்படி வந்து க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இதுக்கு வந்து இன்னும் நான்வெஜ்ஜாக வந்து நிறையா வந்து போடுறோம் அப்படின்னா அதுக்கு இன்னும் நல்லா வந்து க்ரோத் ஆகும் மீன்கள் வந்து சின்ன மீன்கள் இந்த மாதிரி வந்து போட்டு அது சாப்பிட்டு வளர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் பெருசாகவே க்ரோத் ஆகிருக்கும் நான் அந்த மீன்களை அந்த மாதிரி நான் போடலை ஒன்லி வந்து ஃபுட்டு தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதை நல்லா சாப்பிடும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு சரி ஓகே மெதுவாக வந்து வளரட்டோம் இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த தொட்டி வந்து அதுக்கு கண்டிப்பாக காணாது ஏன்னா அதுக்கு வந்து நல்லா பெருசாக வந்து வந்துடும் இது இன்னும் பெரிய இடமா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வந்து வளரும் ஸோ அந்த மாதிரி உள்ள மீன் தான் இது கலர் வந்து நல்லாயிருக்கு ஒயிட்டு கருப்பு அடுத்து காப்பி கலர் மூணுது கலந்து கலந்து உள்ளது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருக்கு அகை நான் அதில் தான் வந்து தொட்டியில் தான் போட போகிறேன் அதுக்கடுத்து இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆகட்டும் அதுக்கடுத்து அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் அது எந்த லெவலுக்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேட் பிஷு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய மீன்கள்லாம் வளர்த்துருக்கீங்களாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே இதுக்கு வேறு எதாவது ஃபுட்டு வந்து நேச்சுரலாக நம்ம தரது மாதிரினா எது தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ